அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். தவறான வழியின்பால் மக்களை அழைத்தவருக்கு அவரை பின்தொடர்ந்தவர்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை போன்றது உண்டு. இது அவர்களுடைய தண்டனையில் எதையும் குறைத்து விடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 5194. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மேலே குறிப்பிட்டுள்ள இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், ஒருவர் ஒரு தவறான வழியின் பக்கமாக மக்களை அழைக்கிறார் என்ற நிலையில் இவருடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் அந்த தவறான வழியின்பால் சென்றார்களோ அவர்கள் அந்த தவறை செய்வதின் காரணமாக அடையக்கூடிய தண்டனையை போன்றே அவர்களை அந்த தவறான வழியில் யார் அழைத்தாரோ அவருக்கும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை போன்றது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். காரணம், அவர்களை வழிகெடுத்த அந்த தவறை இவர் செய்தார். எனவே வழிகேட்டின் காரணமாக அவர்கள் அடையக்கூடிய அந்த தண்டனையில் இவரும் பங்கு பெறுகிறார். இதை சொல்லிவிட்டு கூடுதலாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, இவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையால் அந்த தீய வழியில் நடந்தார்களே அவர்களுடைய தண்டனையில் எந்த குறையும் ஏற்பட்டு விடாது. இவருக்கு தண்டனையை பிரிச்சு கொடுக்கறதால அவர்களுடைய தண்டனையில ஏதோ குறைவு ஏற்பட்டு விடும் என்று புரிஞ்சுக்காதீங்க. அவர்களுக்கும் அவர்களுடைய தவறான செயலுக்குரிய தண்டனை உண்டு. அவர்களை அவ்வாறு அழைத்ததன் காரணமாக இவருக்கும் அந்த தண்டனை உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். இதுல பலருக்கு கேள்வி எழலாம், இவர்கள் தப்பான வழிக்கு அவரால் அழைக்கப்பட்டார்கள், அதனால் எது சரி எது தவறு என்று தெரியாமல் இவர்கள் சென்று விட்டார்கள், எனவே தவறின் பக்கம் அழைத்தவருக்கு தான் தண்டனை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு தண்டனை கொடுப்பது, அதாவது அவருடைய பேச்சை கேட்டு பின்பற்றியவர்களுக்கு தண்டனை கொடுப்பது சரியல்ல என்று கூட பலர் வாதிடலாம். உண்மை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவை பயன்படுத்தி இவர் அழைப்பது சரியான பாதையின் பக்கமா அல்லது தவறான பாதையின் பக்கமா என்று புரிந்து நாம் யாரையும் பின்தொடர வேண்டுமே தவிர, யார் எங்கு அழைத்தாலும் சென்று விடுவது என்பது நம்முடைய தவறு, அதற்கான தண்டனையை பின்தொடர்பவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.